இந்திய எல்லையான ஜம்மு காஷ்மீர் பகுதி எப்போதுமே பரபரப்புடன் இருக்கக்கூடிய இடங்களில் ஒன்று தீவிரவாத தாக்குதல்கள் அதிகம் நிகழும் அப்பகுதிகளில் இந்திய ராணுவம் எப்போதுமே வீச்சுடன் கண்காணிப்பில் இருப்பது அனைவரும் அறிந்ததே இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையான ஜம்மு காஷ்மீரின் பட்கம் பகுதியில் இந்திய ராணுவத்திற்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நிகழ்ந்த பேச்சுவார்த்தை ஒன்றின் காணொளி இந்திய ராணுவம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது தமிழ் சினிமாவின் விஜயகாந்த் திரைப்படத்தில் வரும் காட்சியைப் போல அமைந்திருக்கும் அந்த பேச்சுவார்த்தை காணொளி மக்களிடையே சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்திய பாகிஸ்தான் எல்லையின் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பகுதிதான் பட்கம் பகுதி வட இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல்கள் அதிகம் நிகழக்கூடிய இடங்களில் இதுவும் ஒன்று எப்போதும் இந்திய ராணுவ வீரர்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் கடும் போர் நிகழும் செய்திகள் மட்டுமே பட்கம் பகுதியிலிருந்து வரும் நிலையில் சமீபத்தில் இந்திய ராணுவம் சார்பில் வெளியாகியுள்ள காணொலி காட்சி ஒன்று மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது எல்லைப் பகுதியில் தீவிரவாதி ஒருவருடனான ராணுவ வீரரின் பேச்சுவார்த்தையை பதிவு செய்யும் அந்த காணொலியில் விஜயகாந்த் பாணியில் அன்பாக பேசி அந்த தீவிரவாதியை சரணடைய செய்யும் இந்திய வீரரின் செயல் ஒட்டுமொத்த இந்திய மக்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது துப்பாக்கி சூடு நிகழ்த்தாமல் ஒரு வன்முறையும் இல்லாமல் வெறும் பேச்சுவார்த்தையில் மட்டுமே அதுவும் அன்பாக பேசி மட்டுமே அந்த தீவிரவாதியின் மனதை மாற்றியிருப்பதுதான் இதன் சாரம்சம் எல்லை பகுதியில் மரங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் அந்த தீவிரவாதியை நோக்கி உன் கடவுளுக்காக உன் மனைவி குழந்தைகளுக்காக சரணடையுங்கள் உங்கள் மீது எந்த தாக்குதலும் நிகழ்த்த மாட்டோம் என்று உருக்கமாக இந்திய ராணுவ வீரர் ஒருவர் கத்த அதை கேட்டு அந்த தீவிரவாதியும் கைகளை தூக்கிக் கொண்டு வந்து சரணடைகிறார் அவரிடம் உன்னோடு வேறு யாராவது இருக்கிறார்களா ஆயுதங்கள் ஏதும் இருக்கிறதா என்று விசாரித்து அவருக்கு தண்ணீர் கொடுத்து பின் கைது செய்யும் காட்சி வியப்பூட்டத்தக்கதாக இருக்கிறது எந்த ஒரு துப்பாக்கி சூடும் தாக்குதல்களும் இல்லாமல் சினிமா பாணியில் நிகழ்ந்திருக்கும் இந்த நிகழ்வு மக்களின் பெரும் கவனத்தை பெற்றிருந்தாலும் இது எப்படி சாத்தியமானது எனும் சுவாரஸ்யத்தையும் அது ஏற்படுத்தியுள்ளது